மாப்பிள்ள வீட்டு வேன்மரெல்லாம் இருக்குது வந்துட்டாவல. அப்பா மாப்பிள்ள வீட்டுல இருந்து எப்போ வரவன்? இப்ப வந்துருவா சேகர். என்கிட்ட அப்பமே போன் அடிச்சா ஒப்பத்துக்கு கிளம்பிட்டோன்னு. ஆ யான் கேக்கா இங்க உள்ள ஆள் வெளியும் சாப்பிடறதுக்கு இருக்குவா? மாப்பிள்ள வீட்டுல இருந்து வரவிலுக்கு முதல்ல கொடுத்துட்டு மாறி இங்க உள்ளவே சாப்பிட்டதானே நல்லா இருக்கும். அதனாலதான் பாத்தேதான். ஆமாமா மணி இப்ப ஏழுறதுன்னு அவ இப்பமே சாப்பிட்டு வந்திருக்காவ. நீ சொல்லியது தெரியுதான், முதல்ல அவளுக்கு கொடுத்துட்டு மாதிரி நம்ம சாப்பிடலாம். சசிகுமார் மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்தாச்சு, வியான் வெளியாக்கு நிக்குவு. அப்படியே என்ன வாரேன். வா வா சேகரம் வா. ஆ வாரிதான். ஏடி ருக்குமணி வந்தா சாம்பி எந்திச்சு வெளியே போய் நிப்பமா. நீங்க என்ன பண்ண சித்தியோ? நாமலாம் அங்க வரல. ஏன் ஒரு மாதிரி பேசியா? பொண்ண கட்டி குடுக்க இடத்துல கொஞ்சம் விசாரிக்கணும். நம்ம தகுதிக்கு ஏத்தவையில்லானு இப்படி கொண்டு கட்டி குடுக்குதியே? எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லப்பா. சே என்னன்னு தான் இவன் யோசிக்கானே தெரிய மாட்டேங்குது. ஏடி அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, அந்த பையலுக்கு பிடிச்சிருக்கு, மாறி என்னடி வேணும்? சும்மா கடந்து எதையாவது சொல்லிட்டு கிடக்காதனே, நல்ல பையன் பத்துக்க. ஆமா முதல்ல எல்லாருக்கும் எங்க தெரியும் நல்ல பையனாட்டு தான் இருப்பாவே, போகுதுன்னு தெரியும். இனி இங்க உள்ள படத்துலாம் கிடக்கணும்னு இங்க பக்கத்துல வந்து ஒரு வீடை வைப்பா. அந்தாலும் இங்க மாமனாட்டு இருந்து அவளத்தையும் உருவிடலாம்ல, இங்கே வந்து செட்டில் ஆயிரும் வேணும். நீங்க பாருங்க. ஏ வந்தா என்ன, நம்மளுக்கு நல்லது தானே? ஒத்திக்கோரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைய இங்கே வச்சுக்கிட்டா வீட்டோட மாப்பிள்ளைய அந்த பையலையே ஆக்கிடலாம். அதுக்கு என்னட்டி வந்தா வறந்துட்டு போட்டு நீ கடந்து இப்பமே காட்ட கலைக்காத. அப்ப எல்லாம் முதல்ல பிளான் பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. எம்மா நாங்கெல்லாம் ஒரு திட்டமும் போடலம்மா. நீ இப்ப சொன்னதுக்காண்டி நான் சொல்லியேன், பிள்ளைகளை எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டு வாங்க வாங்க. எல்லாரும் இத்தானோ வீடு எடுத்துட்டு இருக்காவ, அதுக்குதான் அங்க போஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அப்படியா, சரி எடுத்துட்டு போட்டு. எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு கையில எடுத்துட்டீங்களா? ஆமாத்தே கரெக்டா நிக்கும். ஆ எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க, அந்த நடுவில் நிக்க சின்ன பிள்ளை இங்க பாக்க சொல்லுங்கம்மா. பொம்மி ஒண்ணியத அங்க பாரு. ஆ ரெடி, எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க. என்ன எல்லாரும் உள்ள போலாமா? ஆ ஒவ்வொரு ஆளும் அப்படியே உள்ள போங்க, நான் வீடியோ எடுத்தேன். பொம்மி நீ முதல்ல உள்ள போ. ஏத்தே நீங்கள வாங்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இச்சி ஏன் இந்த தம்பி போற முதல்ல முன்னாடி போன் தான் சொல்லி இருந்தே, நான் வாரே. ஆ வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா அக்கா? ஆ ஆமாமா நீ நல்லா இருக்கியா? பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தியா? இல்ல அக்கா, எங்க மைனி வீட்ல தான் நிக்காளுவ. அங்க நிறைய பேர் இருக்காவல, எல்லாரும் பாத்துக்கிடுவாவ. இனி துணியை கொண்டு கொடுத்துட்டு அங்க தானே போவணும், அதுவரை இருந்துக்கிடுவாள்வ. அம்மா மைனி வரலையோ? அவ இன்னைக்கு எங்க வருவாவ? இனி நாளைக்கு தான் வருவாவ கல்யாணத்துக்கு. பொம்மி நல்லா இருக்கியம்மா? ஆமாட்டே. பொண்ணு எங்கக்கா சீக்கிரம் கூப்பிடுங்க, வரிசையா கொடுப்போம். போட்டோக்காரு வர வெயிட் பண்ணிட்டே நிக்காரு. ஆனா கூப்பிடியம்மா. ஏ வந்தவிய அதெல்லாம் இருங்க, குடுக்கலாம். குடுத்துட்டு மாறி இருக்கும் பாட்டியோ, ஒரு வேலை முடிஞ்சிரும்ல. இத கையிலேயே தூக்கி வச்சுட்டா நிக்கணும். அதுவும் சரிதானே. சித்தி பொம்மி ஆ நீ நல்லா இருக்கீங்களா? ஆ ஆமாம்மா. பொம்மி நீ முதல்ல குடுமா. ஆ நான் குடுக்கேன். ஒரு அப்ப பக்கத்துல ஏதோ ஒரு ஆளு ஏதோ சாமடி ஜலசினு சிரிச்சனா, அது சாரில எல்லாம் கொட்டிட்டு காபி. இம்மா முதல்ல குடுங்க, அதுக்கு அப்புறம் பழக்கம் பேசுங்க. இனி குடுக்கேன். யா என்ன சிந்து, என்னை போட்டா எடுங்க. ஆ இனி அடுத்தால் போங்க. தர்ஷினி இனி போ. ஆ சரி சிட்டி. ஆ அடுத்தால் போங்கம்மா. நல்லா இருக்கியா மக்களே? ஆ நல்லா இருக்கேன். யாருன்னு என்ன தெரியவா? இல்ல தெரியலையே. உங்க மாமியாருக்கா அக்காமா? அப்படின்னா அப்ப நீங்க மூத்த மாமியாரு. ஆமா அவங்க கூட பிறந்தவீங்களா நீங்க? இல்லப்போ அவளுக்கு பெரியம்மைக்கே மவானா. ஓ சரி சரி. ஆமா வீ சொன்ன அவள எனக்கு அக்கா தங்கச்சி கிடையாது, தம்பி தான் ஒருத்தே உண்டு அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கு, அதான் கேட்டேன். ஆமாமா கூட பிறந்தவி இல்ல, ஆனாலும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான் நாங்க பழகிடுவோம். நல்ல விஷயம் தானே அதுவும். இப்ப உள்ள காலத்துல எல்லாம் ஒன்னு ரெண்டு பிள்ளைகள் தான் இருக்குது, இப்படி சொந்தக்கார வேதனை உதவிடணும். ஆமா ஆமா இன்னமா சரி அடுத்தது வாங்க. இன்னமா சரி எடுத்தாச்சு, அவ்வளவுதானா? ஆமனே முடிஞ்சி, என்ன சாப்பிடும் போது எடுங்க. சரிம்மா. மாரி சிந்து நாளைக்கு இந்த நேரம் நீ அங்க இருப்பானே? ஆமா சித்தி, அதை நினைச்சாதான் ஒரு மாதிரி இருக்கு. யாண்டே கவலைப்படியா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஜாலியா இருக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமா எங்க மைனி எல்லாம் நல்ல பழக்க விடுவாவே, ஏசே மாட்டாவ, வேணா வந்து பாரு, கோபடே மாட்டாவ தெரியுமா?
சரி சரி, ஏன்டே அப்படி இருந்தா நல்லதா இருக்கும். ஏன்டே கோபட மாட்டாவ, மறுச்சு வந்து மரமோட்ட கோபம்படுவ. வந்து பாரு, நீ கோவமே விட மாட்டாவ. அம்மா சூக்கேஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடுக்கிட்டியா? அம்மா சித்தி, கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இனி ராத்திரி இந்த டாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து உள்ள வைக்கணும். எங்கடே நேரம் இருக்கு? சீக்கிரம் எடுத்து எடுத்து வையி. மரி போவாண்டாமா மாமியார் வீட்டுக்கு. நீங்க வேற சும்மா இருங்க சித்தி, நானே இங்க பயத்துல இருக்கு. இங்க கூட கொஞ்சம் பயங்கரிச்சு விட்டுருவோம் போல. எல்லாருக்கும் அப்படிதமாக்கா இருக்கும். மாறி பழ விரும்பத்துக்க, வா போய் சாப்பிடுவோம். வேண்டாம், நீங்க போய் சாப்பிடுங்க, நான் ராத்திரி பிறகு சாப்பிட்டுக்கிறேன். இடி, மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்தவே கூட தான் நீ சாப்பிடணும். அது ஒரு முறை. உங்க அம்மா சொல்லலையோ? வா எங்க கூட. ஐயோ, அது வேற ஒண்ணு இருக்கா? சரி வாரே. ஐயோ, நினைச்சாலே தலையெல்லாம் வலிக்க. பணக்கார வீடுனா பணக்கார வீடுதான், சுவாரெல்லாம் அதுக்கேத்தாப்புல வச்சிருக்காப்ல. ஆமா டீ, இன்னைக்கே இப்படி இருக்குது, நாளைக்கெல்லாம் எப்படி இருக்கோன்னு பாத்துக்க. நம்மள விட்டுட்டு நம்ம கூட வந்து அவ்வளவு பேரும் திங்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே நல்லா இருக்கும். நானே கொலபசியில இருக்கேன், நீங்க வேற இப்படி இப்படி சொல்லிட்டு நடக்காதுங்க. அவ சும்மா கூப்பிடுவா, அவ பிள்ளையிலே நாளைக்கு வருவா என்னது ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் வருவா.
போவேன்னு போறேன். ஆமா இதுக்கு எல்லா வீட்ல இருந்தே தெரிஞ்சிரும் நாளைக்கு நடக்கதெல்லாம். எட்டி எனக்கு ஒன்னும் தெரியாது, உங்க அப்பா வருவாங்கல்ல, அப்பாட்ட கேட்டுட்டு மாதிரி வாங்கண்ணே. அப்பா தெரிஞ்சனா வாங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆ சரி, எங்க அப்பா போவாங்கன்னு சொல்லுவாங்க. சரிம்மா கேட்டுட்டு அப்படின்னா நாளைக்கு வாங்க. அம்மா எடி என்னையும் வரதுக்கு எதுக்கிட்டு சொன்னா அக்காளையும் கூட்டிட்டு போவான்னு. எடி மாதிரி நீ கொதி போட்டுருவாள், கல்யாணம் விட்டு சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டுட்டு வருவோம். நீ எங்க காலேஜ்ல இருந்தே அதை நினைச்சு கொதி போட்டு எனக்கு மாதிரி வயிற்றுக்கு சரியெல்லாம் பெறும்ல, அதுக்கு தான் சரி பாவம் வந்து தின்னுட்டு போட்டுருந்தா அம்மிட்ட சொன்னேன். தூர பாட்டி எடி, அம்மா உமாத்தா வீடு வர போயிட்டு வரேன்னு, அப்போ வந்தா காப்பி எடுத்து கொடுங்க. இப்ப எதுக்குமே அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிடலாம். போடுமா வேலையை பாருங்க, அப்போ வந்தா காப்பி எடுத்து கொடு, அவ்வளவுதான். இந்த வந்துருவேன். அவசியம் கிடையாது. என்ன செஞ்சியேன்னு உங்க மனசாட்சிக்கே தெரியும். அதை பார்த்து நடந்துக்கிடுங்க. இனியெல்லாம் என்கிட்ட பேச்சு வார்த்தை வைக்கண்டாம். உன் மாப்பிள்ள என்கிட்ட வந்து சொன்னாம்மா நீ எதுக்கு இப்படி கோபமா இருக்கான்ட்டு. நான் அன்னைக்கு சோறு தரலன்னு நினச்சி தானே நீ இப்படி இருக்கா. ஏன் அது உண்மைதானே? இல்லைம்மா அது உண்மையெல்லாம் இல்லை. நான் தான் உனக்கு சாப்பாடே எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும்போது தான் வசந்தி வந்துக்கிட்டு என் கையிலேருந்து பிடுங்கி நான் உமால பக்கம் தான் போறேன் நான் கொடுத்துக்கிட்டேன்னு சொன்னா. அதனால தான் வசந்தி கையில கொடுத்து அனுப்புனேன். நீங்க உண்மையதான் சொல்லியேன்னு நான் எப்படி நம்பியது? நம்புமா அதான் உண்மை. நீ வேணா கேட்டு பாரு சின்ன பொண்ணுட்ட, லட்சுமியை கிட்ட, யார்கிட்ட வேணா கேளு. நான் தான் எடுத்துட்டே வந்தேன். அவ என்னத்துக்கு அப்படி வந்து சொன்னான்னு எனக்கு தெரியல. சரி பக்கத்துல இருக்கோம் சண்டை போட்டுறப்படாத, நான் அவட்டையும் கேட்காம விட்டேன். அதுக்குன்னு போட்டு இப்படி இருக்கலாமா? அப்படியாக்க, அப்ப நான் தான் உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேனா? சே, என்ன நீயோலாம் நினைச்சிட்டேன் உங்களை. சரி விடுங்கம்மா, நடந்தது நடந்து போச்சு. நாளைக்கு எங்க கூட வாரியா? ஆ வாரங்க. எத்தனை மணிக்கு போறிய? ஒரு 9 மணி போல கிளம்புவோம். லட்சுமிட்டே அப்படிதான் சொன்னேன், வசந்தியும் சொல்லியிருக்கேன். எல்லாரும் சரின்னு இருக்காவ, நாளை காலையில எப்படி வாய்ப்பா அப்படி பாத்துக்கிடலாம். பஸ்லயே போயிருவோம் நம்ம. ஆ சரி, நான் வரேன்னே. நிச்சாம்பலத்துக்கு தான் வர முடியல, இதுக்கும் வராமல் இருந்தால் நல்லா இருக்காது பத்தியில, வரேன். ஆ சரி உமா, நீ உடனே புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு சந்தோஷம். நான் நினச்சிட்டு வந்து என் மேலே கோவத்தில் இருப்பான்ட்டு. எப்படியே நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டியே? மன்னிச்சுக்கிடுங்கக்க, எவ்வளவோ செஞ்சிருக்கிறிய. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு பத்துடுங்க. நான் வேற ரொம்ப ஆசைப்பட்டே இருந்தேன்னா சாப்பிடணும்னு. அன்னைக்கு பார்த்து இப்படி வசந்தியக்க சொன்ன உடனே ரொம்ப கோவம் வந்துட்டு. சரி சரிம்மா பரவாயில்ல. சரி நீ பாடு போ, நான் ஒன்னும் எழுப்பி விட்டுட்டேன்னு. 9 மணி ஆயிட்டு பத்தியா? சரி போய் பாடு. சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டாச்சுக்க. கொஞ்சம் நெஞ்சுக்குள்ளையே நின்ன மாதிரி இருந்தா அதான் அப்படியே நடப்போமே அங்கே பின்னாடி நடந்துட்டு இருந்தேன். அப்படியா? அது அப்படிதாம்மா இருக்கும். இனி பெத்த எடுக்கிறது வர கொஞ்சம் கஷ்டம்தான். அது என்ன செய்ய? சரி போ, நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. ஆ சரிக்கா போயிட்டு வாங்க.